வணக்கம். இன்னைக்கு சிறுவர் பூங்கா பகுதியில் அக்பர் பீர்பால் கதை வரிசைகளில் மற்றொரு கதையை பார்க்கலாம். இந்த கதையினுடைய தலைப்பு மாமரத்தின் உரிமையாளர் யார். அக்பரோட அரண்மனையில் ஒரு முறை ஒரு வினோதமான வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு மாமரத்தின் உரிமையை பற்றியது. அதாவது ராம்லால் ஷியாம்லால் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க பக்கத்து பக்கத்து வீட்டில் வசிச்சிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருடைய வீட்டுக்கு நடுவுலையும் ஒரு மாமரம் கிளைகளை விரித்து பறந்து வளர்ந்திருந்தது. மாமரம் நிறைய இனிய சுவையுடைய மாம்பழங்கள் பழுத்து மனம் வீசி கொண்டிருந்தது. வழக்கு இதுதான். அந்த மாமரத்தை தான் தான் நட்டு நீரூற்றி வளர்த்து வந்தேன் என்று ரெண்டு பேருமே அந்த மாமரத்தின் மீது உரிமை கொண்டாடினாங்க. இருவரும் அழுத்தமாக தமக்கே மரம் உரிமையானது என்று வாதிட்டார்கள். வழக்கில் தீர்ப்பு சொல்லுவதற்கு கடினமாக இருந்தது. எனவே பீர்பால் தமக்கு சிறிது காலம் அவகாசம் தரும்படியாகவும் பிறகு தீர்ப்பளிப்பதாகவும் கூறினார். இதற்கு ஒப்புக்கொண்ட ராம்லாலும் ஷியாம்லாலும் விடைபெற்று சென்றார்கள். மறுநாள் பீர்பால் என்ன செஞ்சார்னா, ரெண்டு பணியாளர்களை தான் சொன்னபடி செய்ய சொல்லி அனுப்பிச்சு வைச்சாரு. அதன்படி ஒரு பணியாளர் மாலை நேரத்தில் ஒரு வழிப்போக்கனை போன்று ராம்லாலுடைய வீட்டு கதவை தட்டி, ஐயா, நான் இந்த வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தேன். தங்களுடைய மாமரத்துலேருந்து யாரோ திருடங்க பழங்களை திருடி கொண்டிருந்தாங்க. நாட்டோட நல்ல பிரஜைனா அப்படிங்கிறதுனால அதை உடனடியாக உங்களுக்கு தெரிவிக்கணும்னு விரும்பி கதவை தட்டினேன் அப்படின்னு சொல்கிறான். ராம்லாலோட முகத்தில் எந்த பதட்டமும் ஏற்படலை. நீங்கள் கூறியதற்கு ரொம்பவே நன்றி. இப்போ நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அப்புறமா போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இதே போல் ஷியாம்லால் வீட்டு கதவையும் தட்டி இதே செய்தியை சொல்கிறாரு பணியாளர். அதை கேட்ட உடனே பதட்டமடைஞ்ச ஷியாம்லால் விரைந்து மரத்தருகே ஓடிப்போய் சுற்றி முற்றும் பார்க்குறாரு. இந்த காட்சிகளையெல்லாம் தள்ளி இருந்து மற்றொரு பணியாளர் பார்த்து கொண்டிருக்காரு. அவர் பீர்பாலிடம் வந்து நடந்தவைகளையெல்லாம் தெரிவித்தார். மறுநாள் பீர்பால் ராம்லால் ஷியாம்லால் ரெண்டு பேரையும் அவைக்கு வருமாறு கூப்பிடுறாரு. பீர்பால் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்கள் வழக்கெல்லாம் நன்கு அலசி ஆராய்ஞ்சிட்டேன். ரெண்டு பேரோட வாதமும் சரியாக இருக்கிறதுனால இந்த மரத்தினுடைய உரிமை உங்கள் ரெண்டு பேருக்குமே இருக்குது அப்படின்னு நான் தீர்ப்பளிக்கிறேன். மேலும் இந்த மரத்தில் இருக்கிற கனிகளை எல்லாம் பறித்து ரெண்டு பேரும் சமமாக பிரிச்சுக்கணும். அதே போல் மரத்தை வெட்டி அதனுடைய மரக்கட்டைகளையும் சரியாக பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. ராம்லால் இதுக்கு எந்த மறுப்புமே தெரிவிக்காமல் மகிழ்ச்சியாகவே இருக்காரு. அமைச்சரே, தங்களுடைய தீர்ப்பே நியாயமானது, அதை நான் மனமாற ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ராம்லால். ஆனால் ஷியாம்லால் மன வருத்தத்தோடு, அமைச்சரே, இந்த மரத்தை மட்டும் வெட்ட வேணாம், அது என்னோட குழந்தை மாதிரி. சின்ன செடியாக இருந்த காலத்திலேருந்தே அதற்கு நீர் ஊற்றி வளர்த்துட்டு வந்தேன். அது வெட்டப்படுவதை என்னால் பார்க்கவே முடியாது. இந்த முழு மரத்தையும் நீங்கள் ராம்லாலுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு கண்ணீரோடு சொல்கிறாரு. இருக்கையிலேருந்து எழுந்து வந்த பீர்பால் ஷியாம்லாலை அணைத்து சமாதானப்படுத்தினார். ஷியாம்லால், மரத்தின் மீது நீ வைத்திருக்கும் அன்பே நீதான் அந்த மரத்தோட உண்மையான எஜமானன் அப்படிங்கிறத உலகுக்கு காட்டுது. நீயே அதை அன்போடு வளர்த்துவா அப்படின்னு சொல்லிட்டு ராம்லாலை நோக்கி, ஏமாற்றுக்காரனே, பக்கத்து வீட்டுக்காரனோட மரத்தை அபகரிக்க நினைத்ததோடு அல்லாமல் அரசவையினுடைய நீதிமன்றத்தின் நேரத்தையும் வீணாக்கிட்ட. உன்னுடைய குற்றத்திற்கான தண்டனை உனக்கு கிடைக்கும் என்று கூறிவிட்டு காவலாளர்களிடம் ராம்லாலை சிறையில் அடைக்கும்படி ஆணையிட்டார். இனி அடுத்த பகுதியான தகவல் பகுதிக்கு போகலாம். இன்னைக்கு அக்பருடைய நவரத்தினங்களை பற்றி பார்ப்போம். அக்பருக்கு கற்றலில் பெரிய ஆர்வம் ஏற்படலை. அவருக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் கற்றவர்களிடம் நூல்களை கொடுத்து வாசிக்க சொல்லி கேட்பாராம். அக்பர் தன்னோட அரசவையில் நல் அறிஞர்கள் பலரையும் உடன் வைத்திருந்தார். அவர்கள் நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த நவரத்தினங்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். அபுல் ஃபாசல், இவர் தான் வந்து அக்பர் நாமாவையும் ஐனி அக்பரியையும் எழுதியவர். அடுத்து பைசி அப்துல் ரஹீம், இவங்க அவை புலவர்கள். மியன் தான்சேன், இவர் இசைமேதை. பீர்பால் ஒரு முக்கிய அமைச்சர்.
ராஜா தோடர்மால் நிதி அமைச்சராகவும் ராஜா மான்சிங் இராணுவ தளபதியாகவும் இருந்தாங்க. பகீர் அசியோடின் முல்லாத்தோ பியாசா இவங்க ரெண்டு பேரும் அக்பரின் ஆலோசகர்கள். இந்த 9 பேரும் அக்பருடைய சாம்ராஜ்யத்தின் அறிவு தூண்களாக விளங்கினார்கள். இன்றைக்கி கதை பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு கதையுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.